வணக்கம். காய்கறி பழங்கள்ல ஒட்டப்பட்டிருக்கிற இந்த ஸ்டிக்கர் குறியீடுகள் எதை குறிக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? துரித உணவுகளை தவிர்த்துட்டு இயற்கை உணவுகளான காய்கறி பழங்களை சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லதுன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காய்கறி பழங்களே பல வகைகளை தயாரிக்கப்படுது அப்படின்னு தான் வியப்பினோட உச்சம். மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி பழங்கள், நச்சுக்கொல்லி பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட காய்கறி பழங்கள் வந்து இயற்கை முறையில தயாரிக்கப்பட்ட காய்கறி பழங்கள் அப்படின்னு பல வகைகள் சந்தையில கிடைக்குது. இத கண்டறியறதுக்கு தான் BLU அப்படிங்கிற குறியீடு முறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. BLU அப்படின்னா என்னன்னா, BLU அப்படிங்கிறது ப்ரைஸ் லுக் அப் நம்பர் அப்படிங்கறது அர்த்தம். நாம வாங்குற காய்கறிகள்ல பழங்கள் பூச்சிக்கொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்குதா, மரபணு மாற்றம் செய்யப்பட்டிருக்குதா, அல்லது இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டிருக்குதா அப்படிங்கறத இந்த BLU குறியீடு என்ன வச்சுதான் எளிதா கண்டுபிடிக்க முடியும். நான்கிழக்கு BLU குறியீடு அப்படின்னா என்னன்னா, காய்கறி பழங்கள்ல இந்த நான்கிழக்கு குறியீடு இருந்துச்சுன்னா அது வழக்கமான முறையில பூச்சிக்கொல்லி பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டது அப்படிங்கறத குறிப்போம். நான்கிழக்கு BLU குறியீடு அப்படின்னா என்னன்னா, இயல்பா வந்து குறிப்பா வந்து இந்த வகையான வாழைப்பழங்கள்ல 4011 என்ற குறியீடு இலக்க எண் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். ஐந்திலக்க BLU குறியீடு அப்படின்னா என்னன்னா, நீங்க வாங்குற காய்கறி பழங்கள்ல 8ல துவங்குற 5 இலக்க குறியீடு இருக்கும் அப்படின்னா அது மரபணு மாற்றம் செய்யப்பட்டு விளைவிக்கப்பட்ட காய்கறி பழங்கள் அப்படின்னு குறிக்கும். 5 இலக்க BLU குறியீடு அப்படின்னா குறிப்பா வந்து இந்த வகையான வாழைப்பழத்துல 84011 என்ற குறியீடு இலக்க எண் குறிக்கப்பட்டிருக்கும். 9ல துவங்குற 5 இலக்க BLU குறியீடு அப்படின்னா, நீங்க வாங்குற காய்கறி பழங்கள்ல 9ல துவங்குற 5 இலக்க BLU குறியீடு எண் இருந்துச்சுன்னா அது இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் உணவுப் பொருள் ஆகும். 9ல துவங்குற 5 இலக்க BLU குறியீடு அப்படின்னா என்னன்னா, குறிப்பா இந்த வகையான வாழைப்பழத்துல 9411 என்ற குறியீடு இலக்க எண் வந்து குறிக்கப்பட்டிருக்கும். எச்சரிக்கை: இனிமேலாவது நீங்க வாங்குற பெரும் கடைகள்ல காய்கறி பழம் இந்த உணவுப் பொருட்கள் வாங்கும் போது அது எந்த வகையா அப்படின்னு கண்டறியறதுக்கு தெரிஞ்சுக்கோங்க. புற்றுநோய் அபாயம்: மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த காய்கறி உணவுகளை நம்ம அன்றாட சாப்பிடும் போது நாள்பட்ட புற்றுநோய் கட்டிகள் வந்து உடல்ல உண்டாக பெரிய காரணியா இருக்குது அப்படின்னு நீங்க மறந்துடக்கூடாது. நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல சுவாரஸ்ய தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.